வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்வளம்ப அருள் தந்தை ஆகியோடும் அருள் பேரறிஞர்களாலும் சேலம் மண்டலம் உள்ள அனைத்து அறக்கட்டளைகள் அனைத்து பேராசிரியர்கள் கொண்டு நிகழ்வாக தினசரி மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பல அறிஞர் பெருமக்கள், முதுகலை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள் உள்நாடுகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மிக பல வகையாக சிந்தித்து பழங்கொண்டிருக்கிறார்கள். அதுல முதன்மையானவர் நம்முடைய அன்புக்குரிய முதல்நிலை பேராசிரியர், விசன் இயக்குனர், தமிழகம் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பல ஆண்டுகளாக பயணித்து சுகாதாரத்தை வித்துட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் தேசபையா அவர்களை நாம் அனைவர் சார்பாக வருக வந்து வரவேற்கின்றோம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே கையில ஒரு நோட் புக் ஒரு பேனா வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்ற கருத்துக்களை அப்பப்போ அந்த முக்கியமான விஷயங்களை குறிச்சுக்கிட்டீங்கன்னா நான் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் நான் முழுமையாக மறுபடியும் அதை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும். ஆகவே நல்ல வாய்ப்பு. இந்த கொரோனாங்கிற தலைமை இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக பெற்று வந்த தத்துவத்தை 3 மாதத்துல அதிக அளவுல நாம் ஆழ்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்லவே கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் உதவியாக இருக்கும் என்று சொல்லி அன்புக்குரிய மரியாதைக்குரிய பேரசபை அவர்களை அனைவர் சார்பாகவும் சேலம் மண்டலத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல இந்த நிகழ்வுல கலந்துருக்க அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். தொடர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைநிலையோடும் ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அறிவோடும் என் அறிவை இணைத்து கொண்டு இந்த சிறப்பு வகுப்பினை தொடங்குகிறோம். இந்த ஜூம் இணைப்பின் மூலம் சேலம் மண்டலம் ஒரு சிறந்த சேவையை, இந்த வேதாத்ரிய வாழ்க்கை கல்வியை மனிதகுலத்திற்கு இந்த லாக்டவுன் காலத்துல கற்பிப்பதிலே முனைப்பாக செயல்படுகிறது. அதற்கு பெரும் முக்கிய காரணமாக திகழ்கின்ற நம்முடைய மண்டல தலைவர் விரிவாக்க இயக்குனர் மதிப்புக்குரிய உழவன் மா தங்கவேல் ஐயா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து செயல்படுகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் 3 விழிப்புணர்வு. 3 என்ன அப்படின்னா, உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம். இந்த 3 வளங்களும் நல வாழ்வுக்கு அவசியம். நம்ம எல்லோரும் நலமாக வாழ்வதற்குத்தானே விரும்புகிறோம், அதற்கான முயற்சிகள் தானே இந்த வேதாத்திரிய வாழ்க்கை கல்வி என்பது அல்லது யோகா கல்வி என்பது. நல வாழ்வுக்குத்தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது நேரடியா சந்திச்சாலும் தொலைபேசியில சந்திச்சாலும் நம்ம நலம் விசாரிக்கிறோம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, இதான் கேட்பான். மகரிஷி கூட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க மகரிஷி. நான் பரமுறை அப்படி கேட்டிருக்காங்க, எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நிறைவாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். நிறைவாக இருக்கிறோம்னு சொல்லும் போது சாமி சொல்லுவாங்க, அதுதான் வேணும் அப்படின்னார். அதை சொல்லுவார் மகரிஷி. அந்த நிறைவு என்பதுதான் அமைதி, நிறைவு தான் அமைதி. நிறைவான வாழ்க்கைன்னா அமைதியான வாழ்க்கைன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் அமைதியா வாழதானே விரும்புறோம். அமைதினா என்ன? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம், அந்த உலக இன்பங்களை அனுபவிப்பது அமைதி அல்ல, அங்கே நிறைவு வேண்டும், போதும் என்ற மன நிறைவு வேண்டும். அப்ப உலக இன்பங்களை அனுபவிப்பதுல ஒரு நிறைவு வேண்டும் அல்லவா? சரி, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு என்ன வேண்டும்? அதுதான் 3 வளங்கள், உடல் நலம். அதான் வாழ்க வளமுடன் சொல்றோம். நம்ம வளத்தோட வாழணும்,
வாழ்றதுன்னா என்ன? உலக இன்பத்தை அனுபவித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில துன்பம் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை வாழ்றதை விட போய் சேர்ந்துடலாமே, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப வாழுதல்னா என்ன? நலமாக வாழுதல், துன்பம் இல்லாமல் வாழுதல், இன்பமாக வாழுதல். எது துன்பம், எப்ப துன்பம் வருகிறது, எது துன்பமான வாழ்வு? இந்த உடல் நலம் இல்லை என்றால் துன்பம், பொருள் இல்லை என்றால் துன்பம், நட்பு உறவு உதவும் உறவுகள் இல்லை என்றால் துன்பம். இந்த மூணையும் தான் பிரச்சனைகள்னு சொல்றோம். உடல் நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை சந்திப்பதுதான் வாழ்க்கையே சொல்லுவாங்க. இந்த உலகத்துல பிறந்தாலே பிரச்சனைகளை சந்திப்பதுதான் வாழ்க்கை. ஏனென்றால் அந்த பிரச்சனை தான் துன்பங்கள், தடைகள். ஏன் அந்த துன்பம் வருது, தடை வருது? நாம் பிறக்கும் போதே தீய வினைகளை சுமந்து வந்திருக்கிறோம். நம்ம முன்னோர்களுடைய தீய வினைகள், அந்த தீய வினைதானே துன்பத்துக்கு காரணம். அப்ப நம் முன்னோர்கள் தீய வினையை செய்திருக்கிறார்கள், அப்போ அவங்களுக்கு துன்பம் இருக்கும் அல்லவா? துன்பம் எதனால துன்பம் வருது? உடல் நலம் இல்லாமல் துன்பம், பொருள் இல்லாமல் துன்பம், உதவும் உறவுகள் இல்லாமல் துன்பம் தானே. அப்ப அவங்க துன்பப்படுறாங்க. அந்த கருவில இருந்து நாம வந்திருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில வருமா இல்லையா? வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்க தீய வினைகளை ஆற்றி இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அந்த துன்பம் வந்தது. அதே துன்பம் நமக்கு தொடர்கிறது. நாமும் அதே தீய வினைகளை ஆற்றுகிறோம். ஆற்றுகிறோமா இல்லையான்னு பாருங்களேன். எப்படி? உடல் நலத்திற்கு, உடல் நலம் காப்பதற்கு என்ன செய்யணும்? உடல் நலத்தோட வாழணும். நாம செய்யற செயல்கள் இந்த உடல் நலத்தை கெடுத்து விடுகிறோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா? நம்முடைய செயல்கள் என்ன செயல்? இந்த உடலை கொண்டு என்ன செய்யறோம்? இந்த உடலை கொண்டு, உடலை இயக்கி, ஒன்னு பொருள் ஈட்டும் செயல், இன்னொன்னு புலன் இன்பங்களை அனுபவிக்கும் செயல். இதற்குத்தானே இந்த உடலை இயக்குகிறோம். அந்த உடலை இயக்கும் பொழுது அங்கே உயிர் சக்தி செலவாகுது. எதுக்கு இயக்கும் போது? பொருள் ஈட்டுறதுக்கு உடலை இயக்குகிறோம், அது உயிர் சக்தி தான் செலவாகுது. உழைக்கிறோம் அல்லவா, உயிர் சக்தி செலவாகுது. உடலை இயக்குறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். பொருள் ஈட்டும் செயலில் உயிர் சக்தி செலவாகிறது. இன்னொன்னு உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம், அதுக்கும் இந்த உடலை தானே இயக்குகிறோம். எப்படி இன்பங்களை அனுபவிக்கிறோம்? உயிர் சக்தியை தான் செலவு பண்றோம். இந்த செலவுல உடல் இயக்க தேவைக்கு உயிர் சக்தி குறைந்து போகுமே ஆனால், அதாவது மகிழ்ச்சி சொல்றாங்களே, உடல் தாங்கும் அளவுக்கு மேல் செலவு செய்து விட்டால், அது எப்ப தாங்கும் அளவுக்கு மேல செயல் செய்வோம்? இந்த பொருள் ஈட்டும் செயலில் ஆசை, இந்த பொருள் ஆசை, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். அங்க அந்த அப்ப அந்த அந்த உழைக்கிற செயலில் உயிர் சக்தி செலவாகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இந்த அறியாமை, அதான் அங்க ஒரு விழிப்புணர்வு இல்லை. இங்க உடல் நலம் எப்படி கெடுதுன்றது தெரியல. அந்த விழிப்புணர்வு இல்லாதனால, அதாவது இந்த செயல் விளைவு நீதி தெரியாததுனால, மனிதன் உழைக்கிறதுல, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதில உயிர் சக்தியை இழந்துடுறான். இன்பத்தின் அளவு முறை மீறும் போதுதான துன்பம். இந்த உடல் தாங்கும் அளவுக்கு மேல், அதாவது இந்த உடல் இயக்கத்துக்கு வேணும் அல்லவா உயிர் சக்தி. உடல் இயக்கம் என்பது என்ன? இந்த உடல் செல்களை புதுப்பிக்கணும். இந்த உடம்புல ஒரு நிமிடத்துக்கு 300 கோடி செல்கள் கரைந்து போகின்றன, அழிந்து போகின்றன. அந்த 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 கரைசல்னாலதான் நமக்கு இந்த ஜீவ காந்தம் உற்பத்தி ஆகி அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையாக
புலன்களை அனுபவிக்கும் செயலிலும் நாக்கு மூக்கு கண் காது வழியாக உயிர் சக்தி தானே செலவாகுது, உழைக்கும் இன்பங்களை அனுபவிக்கும் போதும் செலவாகுது. அப்போ எப்படி அந்த சக்தி எங்க இருந்து வந்தது? இந்த செல்கள் கரையுது, உடல் அழியுது இல்ல, உடல் செல்கள். அப்ப அதை புதுப்பிக்கணும் அல்லவா? எப்படி புதுப்பிக்கணும்? எது புதுப்பிக்குது? நம்ம உடம்புல இருக்கிற உயிர். எந்த உயிர் இந்த உழைக்கும் செயலிலும் இன்பங்களை தூக்கும் செயலும் புலன்கள் வழியாக செலவாகிறதோ, அது இன்பமாக தூக்கப்படுகிறதோ, அதே உயிர் சக்தி உடல் இயக்கத்தையும் நடத்துது. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உடல் இயக்கம் மன இயக்கம், மெட்டபாலிசம் அண்ட் சைக்கிக் ஃபங்க்ஷன் தான் நடக்குது. அப்ப மன இயக்கத்துல இங்க உழைக்கிறது மன இயக்கம், புலனின்பங்களை அனுபவித்தது மன இயக்கம். இந்த மன இயக்கத்துலதான் மனிதன் உயிர் சக்தியை அதிகமாக செலவு செய்து விடுகிறான், உடல் தாங்கும் அளவுக்கு மேல. அதுக்கு என்ன காரணம்? ஆசை. ஒண்ணு பொருள் ஆசை அல்லது புலனின்ப ஆசை. அதைத்தான் அந்த ஆசை வரும்போதுதான் மனம் கொந்தளிக்குது, பொறாமை. அந்த ஆசைக்கு தடை வரும்போது சினம், வஞ்சம், அச்சம், கவலை இதெல்லாம் வருது இல்ல. இப்ப இதான மனம் கொந்தளிக்குது. அதே போல இந்த புலனின்ப ஆசையினாலதான் உணவுல அளவு முறை மீறுகிறான். அது அந்த புலனின்ப ஆசை தானே, சுவையில ஆசை தானே, உழைப்புல அது பொருள் ஆசை. உறக்கம், உறக்கத்தை கெடுத்து என்ன செய்யறான்? ஒண்ணு பொருள் ஈட்டுகிறான் அல்லது புலனின்பங்களை துய்க்கிறான், அதுவும் ஆசைதான் இல்லையா? அப்புறம் தாம்பத்திய உறவு, அதுவும் புலனின்ப ஆசைதான். இந்த ஆசையினால மதி மயங்கி இன்னும் தெரியல இன்பம் எப்படி வருதுன்னு, தெரியல துன்பம் எப்படி வருதுன்னு, தெரியல. இந்த அறியாமையினால் அவனுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நான் ஆரோக்கியமா இருக்கணும் சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்க. ஆனா அந்த உடல் நலம் எதனால கெடுது? உடல் நலம் இருந்தாதானே நீங்க உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும். உடல் நலமா இருந்தாதானே பொருள் ஈட்ட முடியும். பாருங்க, வாழ்க்கையே பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்தி உடல் தேவைகளை நிறைவு செய்தல், புலனின்பங்களை அனுபவித்தல். இதைத்தானே மகரிஷி சொல்லியிருக்காங்க, பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்துதல், இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்போ இதுல பொருள் ஈட்டுவதிலையும் புலனின்பங்களை துய்ப்பதற்கும் உடல் நலம் வேணும். இந்த உடல் அப்ப ஆனால் இந்த பொருள் ஈட்டும் செயலிலும் புலனின்பங்களை அனுபவிக்கும் செயலிலும் அளவு முறை மீறி செயல்படும் போது அங்க உடல் நலம் கெட்டும். நல்லா கவனிங்க, பொருள் ஈட்டுவதற்கும் புலனின்பங்களை துய்ப்பதற்கும் உடல் நலம் வேண்டும். ஆனால் பொருள் ஈட்டும் செயலிலும் புலனின்பங்களை துய்க்கும் செயலிலும் அறியாமையினால ஒரு விளைவறிந்த விழிப்புணர்வு இல்லாதனால உடல் நலத்தை கெடுத்து. நல்லா இருக்கிறவங்க கூட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறாங்க, பொருள் ஈட்டும் செயலிலும் புலனின்பங்களை துய்க்கும் செயலிலும் அளவு முறையை மீறி விடுகிறான், அப்ப நோய் வந்துடுது. சரி, நோய் வந்தவன் திரும்ப பொருள் ஈட்ட முடியுமா, புலன்பங்களை அனுபவிக்க முடியுமா? ஏதோ பொருள் ஈட்டுறாங்க, ஏதோ அனுபவிக்கிறாங்க, இந்த மேலும் என்ன ஆகும்? உயிர் சக்தி மேலும் குறைந்து போகும். அப்ப நோய் பெரும் நோயாக மாறி விடுகிறது. அதுதான் கடைசியில மரணத்துல போய் விடுது. அப்போ மரணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அனுபவிக்க முடியாதே. நம்ம இந்த உலகங்க இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆயுள் காலத்தோட வந்திருக்கிறோம் இந்த உடல். இப்போ வெளிநாட்டுக்கு சுற்றுலா போனா வீசான்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, எவ்வளவு காலம் வீசான்னு. அது மாதிரி நாம இந்த பூ உலகத்திற்கு தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம் வச்சுக்கீங்களேன். உண்மையா அதுதான், தெய்வத்திலிருந்து வந்திருக்கிறோம். தெய்வ நிலையிலிருந்து பூலோகத்துக்கு, தேவலோக லேகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம்.
உடல் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த உடலுக்கு ஒரு ஆயுள் இருக்கு. இந்த உலகமாக இருக்கிற வரையில தான், அல்லது இந்த உடல் இருக்கிற வரையில தான் நாம இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும். இது ஒரு நியதி இருக்குது இல்ல. வயோதிகம் 80 வயதுக்கு மேலதான் இந்த உடல் தளர்ந்து மரணம் வரணும். இப்ப மரண பரியந்தமா உலக இன்பங்களை அனுபவிக்கலாமே. அப்ப இதுதான் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழுதல். இது வாழ்க்கையை பற்றிய ஒரு தத்துவம், வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மை. இதுதான் வாழ்க்கை. அப்போ வாழ்க்கைன்னா என்ன? மனித வாழ்க்கைன்னா பிறந்திருக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம், ஒரு நாள் மறைஞ்சிருக்கோம். இப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில என்ன செய்யறோம்? உணர்தல் இயக்கம் மாதிரி சொல்ற. எதை உணர்றோம்? அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்கிறோம். அதை அனுபவிக்கிறோம். இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கிறோம். துன்ப அனுபவம் வந்தால் செயலை திருத்திக் கொள்ளுகிறோம். ஏன்னா இந்த செயலுக்கு தானே விளைவு வருது. வினை விளை வினைக்கேற்ற விளைவு உண்டு. ஒன்னு இன்பம் அல்லது துன்பம். இந்த புலன்கள் மூலம் இந்த ஜீவகாந்த சக்தியை செலவு பண்றோம். இப்போ உழைக்கிற செயல்கள் வழியா தான் செலவாகுது. அப்பமும் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்றோம் இல்லைங்களா. அப்ப அதான் உணர்தல் இயக்கமாகி அந்த உணர்தல் உணர்தல் துய்த்தல் இல்லைங்களா. அனுபோக அனுபவம். அப்ப இந்த இன்ப அனுபவமா துன்ப அனுபவமா? துன்ப அனுபவத்தை நம்ம விரும்பல. அப்ப எப்படி செயல்படணும்? அதான் விளைவு. செயலுக்கு விளைவு வரும். ஒண்ணு இன்பம் வரும் அல்லது துன்பம் வரும். நாம் துன்ப உணவை நாம் விரும்பவில்லை. அப்போ எப்படி செயல்படணும்? எந்த செயலுக்கு இன்பம் வருகிறது, எந்த செயலுக்கு துன்பம் வருகிறது என்ற விளைவை அறிந்து அந்த விளைவறிந்த விழிப்போடு நாம் செயல்பட வேண்டும். அப்பதான் உடல் நலம் காக்க முடியும். இதுதான் இந்த மூன்றுல விழிப்புணர்வுல முதல்ல உடல் நலத்தில் விழிப்புணர்வு. இதைத்தான் மகரி சொல்வாங்க, நல வாழ்வுக்கு இந்த மூன்று வளம் காப்பதிலும் அயராத விழிப்பு நிலையில் செயல்படுவது. இதுதான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். இந்த மகரி சொல்வாங்க, அயராத விழிப்பு நிலை எப்பொழுதும் நீ அசந்தரக்கூடாது. கான்ஸ்டன்ட், எப்பவும் விழிப்போடு இருக்கணும். அப்ப அதுக்கு இப்ப நம்ம எப்படி வாழணும்னு நினைச்சிருக்கிறோம்? உடல் நலத்தோட வாழணும். அதான் வாழ்க வளமுடன். முதல் வளம் என்னதுங்க? உடல் நலம். அடுத்தது பொருள் வளம், அடுத்தது புகழ். அதனாலதான் இப்ப தவம் முடிச்ச உடனே இது என்ன? வாழ்க வளமுடன் மன்றம், மனவளக்கலை மன்றம், வாழ்க வளமுடன் மன்றம், அறிவு திருக்கோயில். இப்ப எல்லாருக்குமே நீங்க என்ன இருக்கிறீங்கன்னா, அங்க வாழ்க வளமுடன் மன்றத்துல இருக்கோம்ங்க. நீங்க வாழ்க வளமுடன் தான் பேரு எல்லாருக்குமே இல்லையா? இப்ப சொல்லுவாங்க, இப்ப நம்ம இப்ப நீங்க யாரோ வீட்டுல கோலம் போடுறீங்க, பெண்கள் காலையில கோலம் போட்டு அதுல வாழ்க வளமுடன் எழுதி வச்சுட்டீங்கன்னு வைங்க. கொஞ்ச நாள் தெருவுல போறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, வாழ்க வளமுடன் வீடுன்னு ஆயிடும். உங்களை பார்த்தாங்கன்னா அந்த இவங்க தாங்க வாழ்க வளமுடன் சொல்லிடுவாங்க. இப்ப அப்படித்தான் இருக்குது. வாழ்க வளமுடன் சொன்னாதான் தெரியுது. இப்ப மன்றத்துக்கு வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க? வளமுடன் வாழ, வாழ்க வளமுடன். என்ன, எப்படி வாழ போறீங்க? வாழ்க வளமுடன்னா என்ன பாருங்க. வந்து தவம் நடத்தணும், அங்க சங்கல்பம் சொல்றோம். உடல் நலம் நீளாயுள், நிறை செல்வம் உயர்வுகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். இதுதான் வாழ்க்கை வளங்கள். உடல் நலம் வேணும், பொருள் வளம் வேணும், நட்பு நலம் வேணும். இந்த மூணும் வேணும்னா அங்க அறிவு வளம் வேணும். அறிவு, அதுக்குதான் ஞானம்னு பேருங்க. முழுமையான வளமான அறிவுக்கு பெயரு, முழுமையான அறிவுக்கு பெயர் ஞானம். குறை அறிவு அல்ல, நிறை அறிவு. அந்த அறிவு வேணும். அதுக்கு என்னன்னா அந்த மெய்ப்பொருளை அறியணும். அதான் மெய்ப்பொருளை அறிந்த அறிவே ஞானம். அதான் மெய் ஞானம். இந்த மெய் ஞானம் பெற்றால் இந்த மூன்று வளங்களை காக்கிற அறிவை அறியலாம். அந்த அறிவின் வழி செயல்படலாம்.
அதான் விளைவறிந்த விழிப்பு அறிவு, நன்றின்பால் உயிப்பது அறிவு, துன்பம் காப்பது, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒழி, நண்பால் உயிப்பது அறிவு இல்லையா, அது நன்மையை விளைவிக்கணும், துன்பத்தை போக்குவதாக இருக்க வேண்டும். இன்பத்தை துன்பம் விளைவிக்காத செயல், துன்பம் போக்கும் செயல் எதுவோ அதுவே நல்லது. ஏன்னா துன்பம் வரும், துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி. இந்த உலகத்துல பிறந்தாலே துன்பமும் இன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. உடலுக்கு துன்பம் வரும், பொருள் பிரச்சனை வரும், உறவு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது தானே வாழ்க்கை. அப்ப எது நல்லது? அறிவு விளைவறிந்த விழிப்போடு செயல்படும். வள்ளுவர் சொல்றார், அறிவு அற்றம் காக்கும் கருவின். உனக்கு துன்பம் வராமல் உன்னை காக்கும் கருவிதான் அறிவு. அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. போர்க்களத்துல சிப்பாய் கையில ஒரு கேடை அமைச்சிருக்கிறான், அது எதிரியினுடைய ஆயுதங்கள் தாக்குது இல்லையா, தாக்க வரும்போது அதை தடுக்கிறான். அப்ப இந்த கேடயம் அந்த சிப்பாயிய துன்பத்திலிருந்து காப்பது போல அறிவு உன்னை துன்பத்திலிருந்து காப்பது. அதான் அப்ப உடல் நோய் துன்பம் வருது அல்லவா, எது காக்கும்? அறிவு. என்ன அறிவு? உடல் நலம் காக்கும் அறிவு. அப்ப அந்த அறிவை அறிந்து அந்த அறிவின் வழி செயல்படணும், அது அதை மறவாது செயல்பட, அதான் விளைவறிந்த விழிப்பு. செயலுக்கு விளைவு உண்டு, இது நீதி. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, உன் நீய உன் வாழ்வின் சிற்பி. எண்ணமே செயலாகிறது, செயல் தான் விளைவை கொடுக்கிறது. இதைத்தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க, நமக்கும் தெரியும், நம்முடைய வாழ்க்கை அனுபவம் எடுத்துக்கங்க நீங்க. அதனாலதான் எது நல்லதோ அதை செய்யணும். எதுக்கு நல்லது? உடல் நலத்திற்கு நல்லது, உடல் நலம் காப்பதற்கு நல்லது. அடுத்தது என்ன வேணுங்க? பொருள் வளம். இது எல்லாருக்கும் தெரியுமில்ல, உடல் நலம் இருந்தாதான் வளமா வாழ முடியும். உடல் நலம் ஒரு வளம், எதுக்கு? நல வாழ்வுக்கு. நல வாழ்வுக்கு உடல் நலம் முதல் வளம். அப்படிங்க, நல வாழ்வுக்கு உடல் நலம் முதல் வளம். ரெண்டாவது வளம் என்னது? பொருள். இந்த தேவைகளை நிறைவு செய்யும், தாகம் தற்பை தாழ்வு உடல் கழிவு உந்து வேகம், இந்த மூன்று தேவை நிறைவு வேணும். இன்னும் கழிவு, நமக்கு எத்தனையோ பொருள் தேவை இருக்கு. தக்க வயது திருமண வயதை அடைந்ததும் வாழ்க்கை துணைகிறது. இதெல்லாம் இருந்தாதான் நீங்க உடல் நலத்தோட வாழ முடியும். அதே போல நம்ம வாழ முடியுமா? உணவு உடை உறவிடம், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், தளவாடங்கள். இப்ப வீட்டுல சமையல் அறையில என்ன பொருட்கள் தேவை இருக்குது? நம்ம வீட்டுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்களேன். உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், மீது மின்சார உபகரணங்கள், தளவாடங்கள், போக்குவரத்துக்கு வாகன வசதிகள், தொலைத்தொடர்பு சாதனம், இதெல்லாம் வாழ்வுமே. உணவு உடை உறவிடமா? மகரிஷ்ட ஒரு கோவையில காலத்துல 78-79 நினைக்கிறேன், ஒரு முறை மகரிஷி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த காலத்துல இருந்து கோவைக்கு வந்துட்டு நடந்தது. இந்த கூத்தர் கேட்டாரு, எங்க நம்ம நாட்டுல இருக்கிற சாமியார்கள் எல்லாம் அமெரிக்கா அமெரிக்கான்னு போறாங்களே, நீங்க கூட அமெரிக்கா தான் போயிட்டு வர்றீங்க, ஏதோ பொருளுக்காக போறீங்களான்லாம் கேட்டார் ஒருத்தர். நிறைய பேர் அப்படித்தானே நினைக்கிறீங்க, அமெரிக்கா போனா பொருள் வரும்னு. இப்ப மகரிஷி அது சொன்னார், அங்க அருள் நாட்டம் இருக்குது, அங்க அவங்களுக்கு பொருள் இருக்குது. அருள் நாட்டம் அருணா அறிவு. அதனால அவங்க அந்த அறிவை இங்க இருக்கிற மகான்கள்கிட்ட இருந்து அந்த அறிவை பெற விரும்புகிறார்கள். அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்திய நாட்டில இருந்து போகக்கூடிய மகான்களுக்கு அங்க பெரிய மதிப்பு இருக்கிறது, வரவேற்கிறார்கள் என்று சொன்னாங்க. அப்போ அவரு அவர் கேட்டாரு, ஒவ்வொருவனுக்கும் பொருள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் வேணும் சாமி, அதுக்கு என்ன வழி சொல்றீங்க என்னார். அப்ப அவர் சொன்னாரு, இந்த உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்
சிறைச்சாலைக்கு போனா எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொன்னார். எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த உணவு உடை உறவிடம் மட்டும் இருந்தா போதுமா? சிறைச்சாலை வாழ்க்கையில இருக்கு, உழைக்காம சாப்பிடலாம். உணவு இருக்குது, உடை கொடுத்துருவாங்க, நல்ல கல்லு கட்டடம், மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி உணவு உடை உறவிடம், இந்த மூணு உயிர் வாழ்றதுக்கு போதும். இந்த உயிர் வாழ்றதுக்கு மட்டுமா நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உயிரோட இருந்தா போதுமா? இப்போ ஒருத்தர் உயிரோட மயக்க நிலையில இருக்கிறார், கோமாவில் இருக்கிறார், அப்படி வாழ்ந்தா போதுமா? அது அல்ல. இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். இடம்பெயர்ந்து மகிழ்ச்சி சொல்றாங்க, வாய்ப்பு கிடைக்கிற போது உலகம் முழுதும் சுற்றி வரணும், ஆடி பாடி மகிழணும். இருக்கிற இடத்துல மட்டும் இன்பத்தை அனுபவிச்சா போதுமா? சேலத்துல பிறந்து சேலத்துல வாழ்ந்து சேலத்திலேயே மறைஞ்சிடுறதா? இந்த பூமி எல்லோருக்கும் சொந்தம், அங்கங்க இருக்கக்கூடிய எழில எல்லாம் ரசிக்கணும். இங்க இருக்கிறவன் அங்க போவான், அங்க இருக்கிறவன் இங்க போவான். சுற்றுலா ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு பொருள் வளம் வேணுமா வேண்டாமா? பாருங்க, இதுதான் பொருள் செல்வம். தர் பொருள், பொருள் வேணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லையா அங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனாலதான் பாருங்க, எல்லாரும் பொருள் சம்பாதிக்கிறதுலதான் எண்ணம். ஏன்னா பொருள் சம்பாதிக்க இருக்க முடியாது. பொருள் சம்பாதிக்கிறத நோக்கம் இல்லாம யாரும் செய்ய முடியாது. சேவை செய்யறாங்க சிலர், பொருள் சர்வீஸ். அவங்களுக்கு சமுதாயம் பார்த்துக்குது, அவங்களை மெயின்டைன் பண்ண சமுதாயம், அவங்களுக்கு உணவு உடை உறவிடம் போக்குவரத்து செலவு. காமராஜர் போன்றவங்க வாழ்ந்தாங்க சேவைக்காக, அவரை பராமரிக்க இல்லையா? அவருக்கு உணவு இல்லையா, உடை இல்லையா, உறவிடம் இல்லையா, போக்குவரத்து வசதி, தொலைத்தொடர்பு சாதனம் எல்லாம் இருந்தது. அவர்தான் கூட வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவரு தொழிலா செஞ்சாரு, சமுதாயத்துக்காக வாழ்ந்தார், சமுதாயம் பாதுகாக்கிறது. மகரிஷியை யாரு பாதுகாத்தா? மகரிஷி என்னைக்கு துறவு பூண்டேன்னு வந்துட்டாரோ அதுக்கப்புறம் சமுதாயம் தானே அவருக்கு வேண்டிய உணவு உடை உறவிடம் எல்லாம் கொடுத்தது. எல்லா சகல வசதிகளோட வாழ்ந்தார் இல்ல மகரிஷி. இரண்டாவது வளத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பொருள் வளம். எல்லாருக்கும் தெரியும் பொருள் ரொம்ப முக்கியம்னு இல்லைங்களா. அடுத்தது உதவும் உறவுகள் வேணும் இல்ல. மகரிஷி சொல்றாங்க, நீ பொருள் ஈட்டுறதுக்கும் நீ தனி மனிதனாக பொருளை ஈட்ட முடியாது, உனக்கு இந்த சமுதாயத்துல உதவி வேணும். இயற்கையிலிருந்து தானே பொருளை ஈட்டுறீங்க. மகரிஷி சொல்றாங்க, மனித வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னா, தனி மனிதன் இயற்கை சமுதாயம் என்ற மூன்று இணைப்பில் மனித வாழ்க்கை நடைபெறுகிறது. இந்த இயற்கையிலிருந்து தான் பொருள் ஈட்டுறீங்க. இந்த இன்ப மனிதனும் இயற்கை பகுதி. ஆனால் இந்த பொருள் ஈட்டுவதற்கும் புலனின்பங்களை அனுப்பிப்பதற்கும் சக மனிதர்களுடைய உதவி வேண்டும். அப்பத்தான் மகரிஷி சொல்றாங்க, ஒரு பிடி உணவு கையில வச்சிருக்கிற, இதுல எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குதுன்னு சிந்தித்துப்பார். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு. இப்ப நமக்கே தெரியும், நம்ம பொருள் ஈட்டுறதுனா கூட நமக்கு பிறருடைய உதவி இல்லாம பொருள் ஈட்ட முடியாது. தொழில் அறிவை கூட நம்ம பிறர் மூலதான் கற்றுக்க இல்லையா? தொழில் அறிவு, அது உடல் உழைப்பு தொழிலோ மூளை உழைப்பு தொழிலோ. அப்ப அந்த தொழில் அறிவுல உயர்வதற்கும் சமுதாயம் தான் நமக்கு உதவுது. ஒழித்து பொருள் ஈட்டுவதிலும் நம்மோடு இணைந்து செயல்படுகிறது இந்த சமுதாயம் இல்லையா. அப்ப சமுதாய நட்பு வேணுமா இல்லையா, உறவு வேணுமா இல்லையா, உதவி வேணுமா இல்லையா? இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் சமுதாய உதவி தேவை இல்லையா? உடல் நலம் வேணும், பொருள் வளம் வேணும், நட்பு நலம் வேணும். எல்லாருக்கும் நல்லா தெரியும் வாழ்க்கை உண்மையான பிறப்பில வாழ்க்கை தொடங்கினாலும் நாம் உலக இன்பங்களை முழுமையாக அனுபவித்து வாழுகிற ஒரு காலம் எது? பொருள் ஈட்டி உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்வதுதானே இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்வுல தானே அங்க குடும்ப வாழ்க்கை, துணையோட வாழ்றோம். கல்யாணம் பண்ணிட்டோமோ அன்னைக்குதான் குடும்பம் ஆரம்பி, குடும்பஸ்தன் அன்னைக்குதானே குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையில தானே பொருள் ஈட்டுகிறீர்கள், உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்க, பிறருக்கு உதவுறீங்க. இப்படி வாழ்றதான வாழ்க்கை.
அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையில அங்க வாழ்க்கை துணை வேண்டும், குழந்தைகளும் பெற்றோர் இருப்பாங்க, உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இதே போல சமுதாய உறுப்பினர்கள், அவங்க உறவினர்களாக அல்லது நண்பர்கள்னு சொல்றோம், தாய் வழி, தந்தை வழி, கணவன் வழி, மனைவி வழியில உறவுகள், மற்றவங்க இல்லையா, ஒண்ணு உறவினர்கள், இன்னொன்னு நண்பர்கள். மகிழ்ச்சி சொல்றாங்க உறவினர்கள் நண்பர்கள், இவங்களுடைய உதவி வேணும் அல்லவா. இது ஒரு வளம் தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன வேணும்னு பாருங்களேன், உடலம் காப்பதற்கு உடல்நலம் காக்கும் அறிவு வேண்டும், போட்டுவதற்கு பொருள் அறிவு வேணும்ல, பொருள் ஈற்ற அறிவு, தொழில் அறிவு, உடல் உழைப்போ மூளை உழைப்போ அந்த தொழில இருக்கணும். அப்ப என்ன, நீ உழைக்கணும், உழைக்கும் பொருள் ஈட்டணும், பறிக்க பிறருக்கு பறித்தால் அது அந்த செல்வத்தும் செல்வமும் நிலைக்காது, உனக்கு துன்பமும் வந்துடும். அல்லல் பட்டு ஆற்றாது கண்ணீரே செல்வத்தை தேயும் படைன சொல்லுவாங்களே, உழைச்சி சம்பாதிச்ச பணம் அப்பா காசு பொருள் அதெல்லாம் மோசம் போகாது, திருட்டு போகாது, எனக்கு எனக்கு நிக்கும் அது சொல்லுவாங்க. உழைச்சி சம்பாதிக்கணும். நான் அரசு பணியில, அரசு பணியை வந்து பணியில சேர்வதற்கு முன்னாடி என்னுடைய தாய் மாமனிடம், அவர் காவல்துறையில இருந்தாரு, அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரலான்னு, மாமாவுடைய அவங்க எல்லாம் கிறிஸ்டியன், ஆசீர்வாதத்தோட போகணும்னுட்டு அம்மா சொன்னாங்க, நீ மாமாவை பார்த்துட்டு அம்மாவுடைய ஆசிலாம் வாங்கிட்டு வாடா, ஆசீர்வாதத்தெல்லாம் மாமாட்ட சொன்ன, அவர் ஆசீர்வாதம் எனக்கு சிலுவெல்லாம் போட்டு ப்ரே பண்ணி அனுப்புனாரு. அப்பதான் சொன்னாரு, நீ சம்பளத்தை வாங்கி வாழணும்படா, பிச்சை எடுக்காதார் போறேன்னு கேட்டேன். ஏ பிச்சை எடுக்கிறதுனா கையேந்திர இல்ல, கை நீட்டுற இல்ல, கைய நீட்டி வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை தானடா, பிச்சை எடுத்துறாத ஆகும்னு சொன்னார். நீ ஒரு நாள் பிச்சை எடுப்ப, உன் பரம்பரை ஒரு நாளைக்கு பிச்சை எடுக்கும் இல்லையா. நீ என்னடைக்கு பிறரிடம் எதிர்பார்த்து விட்டாயோ அல்லது கேட்டு வாங்கினையோ, மனதால எதிர்பார்த்தாலும் நீ கேட்டு வாங்கினாலும் மிரட்டி வாங்கினாலும் அதுக்கு பேர் தான் லஞ்சம்னு சொல்றாங்கடா. இய வழியில பிறர் வளம் பறித்து சம்பாதிச்சா அந்த செல்வம் நிக்காதாம் இல்லைங்களா, அது உனக்கு மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவன் அத அது என்ன பண்ணுவானா, அதை ஊதாரித்தனமா செலவு பண்ணுவானா, தீய வழிகள்ல செலவு பண்ணுவானாமா, அந்த பொருளை செலவு பண்ணி அவன் துன்பத்துல சிக்கிடுவான், நோய்வாய்ப்பட்டு விடுவான், அல்லது பொருளை இழந்து விடுவான். இதனாலதான் அந்த பொருள் ஈட்டுறதுல ஒரு அவேர்னஸ், நல்ல வழியில சம்பாதிக்கணும் சொல்லுவாங்க. எந்த வழியில சம்பாதிச்சா, ஒருத்தர் பெரிய செல்வந்தரா இருக்கார், அவர் வீட்டுல ஒரு பொண்ணு கொடுக்க போறாங்க, பொண்ணு எடுக்க போறாங்க, கல்யாணம் பண்ண போறாங்க, அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க அப்படின்னு பாக்குறான். தீய வழிகள்ல சம்பாதிச்சா இருந்தா அந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறோம், ஏன்னா அந்த செல்வம் நல்லா அவனுக்கு கேடுதான் வரும். அதனாலதான் சொல்றேன், நல்ல கண்ணியமான குடும்பமா, உழைச்சி பொருள் ஈட்டுறாங்களா, அவங்க நல்லவங்களா, அறவழியில பொருள் ஈட்டுறாங்களா. பாருங்க, அறவழியில பொருள் ஈட்டணும், அந்த விழிப்பு நிலை இருக்கணும். அந்த அறவழியில் பொருள் ஈட்டி அறவழியில செலவு செய்யணும், இல்லைன்னா அந்த செலவு செய்யறதுலயே தேடி வந்துடும். இப்ப ஒருத்தர் செலவு பண்ற சம்பாதிக்கிறார், உழைச்சி சம்பாதிக்கிறவங்க பொதுவாக தீய வழிகள்ல செலவு பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் அறிவு மயக்கத்துல இருப்பாங்க. இப்ப சில அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க, சிலர் லஞ்சம் வாங்குவாங்க, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். இந்த காசை வச்சு இப்ப கெட்ட இப்ப மது அருந்துற பழக்கம் எல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், அது அந்த மாதிரி ஊதாரித்தனமா செலவாயிடும். மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, தீய வழிகள்ல செலவு செஞ்சிருவாங்க, அது கடைசியில அந்த செல்வமும் நிக்காது, இவங்க உடல்நலமும் கெட்டு போயிடும். அப்போ இதான் அந்த விழிப்பு, விளைவறிந்த விழிப்பு. நம்ம எந்த வழியில சம்பாதிக்கிறோம், யாருடைய கண்ணீரும் சிந்தாம சம்பாதிக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். உழைப்பு வாழ்ந்திட வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல இதான் அந்த பொருள் ஈட்டதுல விளைவறிந்த விழிப்பு. நட்பு நலத்துக்கு என்ன செய்யணும், அதான் யாரிடம்
உறவு கொள்ளும் போதும் சந்திக்கிற போதும் அங்க நட்பு நலம் காக்கிற ஒரு அறிவு வேண்டும். அதைத்தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இன்முகம். முதல்ல பார்க்கும் போதே முகத்துல இனிமை இருக்கணும். அது என்னன்னா அன்பு இருந்தாதான் முகம் இருக்கும். வெறுப்பு அன்புக்கு எதிர் சொல்லணும்னா வெறுப்பு. வெறுப்பு இருந்தா அங்க பகை. பார்வையில கனிவு இருக்குமா? இருக்காது. சரி, பேச்சுல கனிவு இருக்குமா? கனிவு இருக்காது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிரு காய் கவர்ந்துட்டு. அப்போ அந்த உறவுகளை அப்ப நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது பார்வையில இன்முகம் இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களை விரும்புவாங்க. நீங்க நீங்க அவங்கள விரும்பினாதான் பிறர் உங்களிடம் உங்களை விரும்புவாங்க. நீங்க இன்சொல் பேசினாதானே அவங்க இன்சொல் பேசுவாங்க. பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதான உறவுகளை பயன்படுத்தும். நீ பிறருடைய உடலமா? அப்போ அவங்களுடைய உரிமை இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அறிவில் உயர, உழைத்து பொருள் ஈட்ட, ஈட்டிய பொருளை பாதுகாக்க, பிறருக்கு கொடுக்க உரிமை இருக்குது இல்லையா? அந்த உரிமையை என்ன செய்யக்கூடாது? பறிக்க கூடாது. அப்ப இதுக்கு பிரதானமான ஒரு பண்பு என்ன என்றால் அன்பு. இந்த அன்பு வேணும். அதே போல உடல் நலம் காப்பதற்கும் அன்புதான் வேணும். இந்த உடலுடைய மதிப்பு, நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், அதுக்கு எனக்கு உடல் நலம் வேணும். இந்த உடலுடைய உடல் நலத்துடைய மதிப்பு அறிந்த பண்புக்கு பேர் தான் அன்பு. அன்பானவர்களே, அன்பு என்பதற்கு ஒரு சரியான ஒரு டெபினிஷன் என்னன்னா, விளக்கம் என்னவென்னா, மதிப்பறிந்த பண்பு, மதிப்பறிந்த அறிவு, மதிப்பறிந்த பண்பு, அந்த பண்புக்கு பெயர் தான் அன்பு. இந்த உடலுடைய மதிப்பு அறிந்தால் உடல் நலம் காப்பதில் நான் விழிப்போடு செயல்படுவேன். பொருளுடைய மதிப்பு, பொருள் எவ்வளவு மதிப்புள்ளது எனக்கு, அப்பதான் அந்த அதுவும் அந்த பொருள் எனக்கு இருக்கணும். அப்ப அறவழியில பொருள் ஈட்டணும். அந்த பொருள் ஈட்டுற அறிவை மதிப்பான் இல்லையா? அதே போல நட்பு நலம் காப்பதுலையும் என்ன வேணும்? இந்த சமுதாயத்தினுடைய நட்பு எனக்கு இல்லாம வாழ முடியாது. அப்ப அதுக்கு என்ன வேணும்னா அன்பு. சரியா? அப்போ உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம் காப்பதில் நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும். அதுக்கு அந்த அறிவை அறியணும். அது என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. உடல் நலம் காக்கிற அறிவுல விழிப்பா இருக்கிறதுன்னு என்ன தெரியுமா? மகரிஷி அற்புதமா சொல்லிட்டாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை காப்பதில் விழிப்போடு செயல்படுங்கள். உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி செய்யுங்கள். தவமும் செய்து வாருங்கள். அவ்வளவுதான். அப்ப உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் செய்யணும், தவம் பண்ணணும், ஐந்தில் அளவு முறை காத்து வாழணும். அப்ப அதுல எண்ணம்னு ஒண்ணு வருது இல்லவா? நல்ல எண்ணம் வந்துருமே, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்களே, இரண்டு ஒழுக்க பண்பாடு வந்துருமே. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நோய், முன் செயலால வந்த வரக்கூடிய நோயையும் கூட நீங்கள் தடுக்க முடியும், அதை வந்ததை தணிக்க முடியும். இதுதான் உடல் நலம் காப்பதில் விழிப்புணர்வு. பொருள் ஈட்டுவதில் என்ன செய்யணும்? நீ முதல்ல கற்கணும், தொழில் அறிவை கற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சி சொல்றாங்க, தொழில் அறிவை கற்றுக்கொண்டு ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி நீ ஊக்கமுடன் உழைக்கணும். அந்த உழைச்ச பொருளை சிக்கனமா செலவு பண்ணணும். சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம். வீண் செலவு, ஆடம்பர செலவு செய்யக்கூடாது. சேமிக்கணும். உன் வருவாயில் ஒரு பகுதியை வறுமையில் இருப்பவர்களுக்கு நீ கொடுக்கணும். 1%, அதுக்கு மேலையும் கொடுக்கலாம். நீ உன்னுடைய நிலைக்கு கீழே இருப்பவர்களை உன் நிலைக்கு நீ உயர்த்த வேண்டும். பிறர் தேவையை மதித்து உன்னுடைய தேவையை நீ கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, ஆடம்பர செலவுகள், குறிப்பாக குடும்பத்துல திருமண செலவு. இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப எளிய முறையில கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. நீ எல்லா வகையிலுமே வீட்டுல ஒரு பெரிய காரியத்துல கூட ஆடம்பர செலவு, அதுக்கு அது கேட்டா அதுக்கு அது பெரிய கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி வீண் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயத்துல இல்லையா?
அப்போ அந்த விழிவறிந்த விழிப்போடு இருக்கணும். அதோட நமக்கு சமுதாயத்துல பொருளாதார சமத்துவம் வரணும்னா அதுக்கு முக்கியமான பொறுப்பு ஆட்சி நிர்வாகம். இல்ல திறமையும் நேர்மையும் உள்ள ஆட்சி நிர்வாகம் அமைய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஆட்சியாளர்களை இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு வருகிறவர்களும் இந்த ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். ஒவ்வொருடைய உரிமையை பாதுகாக்கணும். ஒவ்வொருவருக்கும் பொருள் ஈட்ட, பொருளை காக்க, உலக இன்பங்களை அனுபவிக்க, பிறருக்கு உதவுவதற்கு உரிமை பாதுகாக்கிறது ஆட்சி நிர்வாகம். அந்த வாழ்க்கை இந்த உலக மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எப்பொழுது வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும் என்று நிர்ணயித்து மக்களுக்கு தேவையான பொருள் வளம் கிடைக்க செய்வதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதுதான் ஆட்சி நிர்வாகம். அன்பர்களே, இப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகத்துல ஒரு நல்ல பொறுப்புடைய தலைவர்கள் வர வேண்டுமானால் அந்த பொறுப்புடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற அறிவில் உயர்ந்த அந்த தேர்ந்தெடுக்கிற மக்கள் வேண்டும். ஓட்டர்ஸ், அவங்க தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு இந்த அறிவு வேண்டும், அரசியல் ஞானம் வேண்டும். ஆக மக்களுக்கு அரசியல் ஞானம் வேண்டும். அந்த அரசியல் ஞானம் உள்ளவர்கள் தான் இந்த பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கொரோனா வந்திருக்குது, உலகம் முழுதும் பொருள் பிரச்சனை, பார் முழுதும் பொருள் துறையில் சமநிலைமை வராதனாலதான் இன்னைக்கு நேர் நிற்கும் நீதி, உல நலம், உலக அமைதி எனும் சொல் நா அளவில் நிற்கிறது. அன்பர்களே, அதனால இந்த பொருள் வளம் ரொம்ப முக்கியம் மனித வாழ்க்கைக்கு. அதுல விழிப்போடு செயல்படணும் ஒவ்வொரு மனிதனும் ஆட்சியாளர்களும் என்று கூறிக்கொண்டு, அடுத்தது நட்பு நலம் சொல்லிட்டேன், அதுக்கு தான் அன்பு. இதெல்லாம் வேணும்னா இயற்கையை அறியணும். அந்த இயற்கை அதாவது இந்த பஞ்சபூதங்களாக இருப்பது எது? இறைநிலை. அதுதான் இந்த பஞ்சபூதமா இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல முறையாக கூடி இயங்குகிறது. அதனுடைய அளவு தரம் சீராக இருக்கும் வரையில் அதுதான் உடல் நலம். நாம் எப்பொழுது உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இந்த ஐந்திலும் அளவு முறை மீறுகிறோமோ அப்பொழுது நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்களின் அளவு தரம் குறைந்து விடும், சீர்குலைந்து போகும். அப்பொழுது உயிர் சக்தியினுடைய அழுத்தம் குறைந்து அங்கே ஓட்டத்தலை அதாவது மெட்டபாலிசம் நடக்காது, கழிவுகள் வெளியேறாது, கழிவுகள் தேங்கும். அந்த கழிவுகள் இந்த உயிர் ஓட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தி வலியை உண்டாக்கி விடும். இதுதான் நோய். அப்போ இந்த இயற்கையை பற்றிய அறிவு இருந்தாதான் இந்த உடல் நலம் காப்பதற்கான அறிவு நமக்கு விளங்கும். அதே போல பொருள் பாருங்க, இயற்கையில எல்லா பொருளும் இருக்கு. நமக்கு வேண்டும் மாதிரி சொல்லுவாங்க, வேண்டல் தெரிந்தா போதும், வளம் இருப்பது தெரியணும். வேண்டல் வளம் தெரிந்து வாழ்ந்தால் உனக்கு என்ன பொருள் வேண்டும், என்ன பொருள் இருக்கிறது என்பது தெரிந்து நீ கூடி அறவழியில் பொருள் ஈட்டி வாழ்ந்தால் உனக்கு பொருள் பிரச்சனை இல்லை. அதான் விளைவறிந்த விழிப்பு. அப்போ பொருள் வளத்தோடு வாழலாம். அதுக்கும் என்ன வேணும்? இயற்கையை பற்றிய அறிவு. நட்பு நலத்துக்கு என்ன? அந்த இயற்கை தானே மனிதனா இருக்குது, எல்லா மனிதர்களாகவும் இருக்குது, எல்லா ஜீவன்களாகவும் இருக்குது. உனக்கு உதவுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்குது. அவங்களுடைய நட்பை நீ பெறணும்னா நீ நட்புணர்வோடு வாழ வேண்டும். முடிஞ்சு போச்சா அன்பர்களே? இந்த மூன்றில் அதாவது உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், இந்த மூன்று வளமும் இருந்தாதான் இந்த வாழ்க்கைங்கிற வண்டி சீராக ஓடும். இதை நான் கூட சொல்வேன், இது வந்து ஒரு மூன்று சக்கர வாகனம். இப்ப ஆட்டோ இருக்கு இல்லைங்க, ஆட்டோவுக்கு மூணு சக்கரம். இதுல எந்த சக்கரம் முக்கியம்? எல்லாரும் எல்லாம் முக்கியம். மூணு சக்கரமும் நல்லா இருக்கணும். ஒண்ணுல காத்து குறைஞ்சு போனாலும் சரியா ஓடாது. ஒரு ஒண்ணு பழுதா இருக்குது சரியா ஓடாது. அல்லது ஒரு சக்கரம் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓடுமா? பாருங்க, அளவு தரம் சரியா இருக்கணும். அதே போல இதுல இதுல மூணுல எது முக்கியம்? அதே போலதான் உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம். இந்த மூன்று வளங்களை பேணி காப்பதற்கு அறிவு தான் வேணும். இந்த அறிவில் முழுமை பெற வேண்டுமானால் இயற்கையை முழுமையாக அறியணும். அதைத்தான் விளைவறிந்த விழிப்பு. அப்போ இந்த மூன்றில் விளைவறிந்த விழிப்போடு நாம் வாழ வேண்டுமானால்
இயற்கையை முழுமையாக அறியணும். இயற்கையை முழுமையாக அறியும் கலையே யோகா. அது தற்காலத்திற்கேற்ப விஞ்ஞான காலத்திற்கேற்ப எளிமைப்படுத்தப்பட்ட அந்த யோக கலையே மனவளக்கலை என்று கூறி, இந்த மனவளக்கலையை பயின்று இயற்கையை முழுமையாக அறிந்து எல்லோரும் இந்த மூன்றில் விழிப்புணர்வோடு வாழ்வோம், என்றென்றும் நலமாக வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.